நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தென்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். வழக்கம் போல தான் இன்றைக்கும் வந்து ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு மூலிகை தான். இப்போது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆமணக்கு செடி தான். இதுக்கு வந்து முத்துக்கொட்டை செடின்னு கூட ஒரு பேர் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடின்னு ஒரு பேர் இருக்குது. பெரும்பாலும் வந்து முத்துக்கொட்டை செடி தான் கிராமப்புறத்துங்களை நம்ம இது வந்து அதிகமாக சொல்லுவோம். இதை வந்து ஆற்று படுகைகள்லையும் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து தானாகவே வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. இதிலிருந்து எடுக்கக்கூடிய விதைகள் தான் வந்து ஆமணக்கு நெய்யாக உருவாகுது. இந்த ஆமணக்கு செடியிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த காய்கள் வந்து காஞ்சி வெடித்து தானாக பரவக்கூடியது. இது பார்த்திங்கன்னா அதனுடைய விதைகள் வந்து இப்படி தாங்க இருக்கும். பார்த்திங்களா, அதனுடைய விதைகள் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து அதனுடைய விதைகள். இதனுடைய காய் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது போலங்க இதுதான் வந்து காய். இந்த காய் தான் வந்து பின்னாடி காஞ்சதுக்கப்புறமா இப்படி இருக்கும். பாருங்க இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான்கு முகமாகவும் ஆறு முகமாகவும் வெடித்து சிதறக்கூடியது. இது இது தானாகவே தன்னுடைய விதைகளை பரப்பக்கூடியது. இது இது போல் காஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எல்லாமே வந்து பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா வந்து இது வெடித்து சிதறிச்சின்னா காஞ்சிடும். இதனுடைய காய் வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி பழுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் இந்த காய். சரி, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் விதையை பார்த்தீங்க, அந்த காயை பார்த்தீங்க, அது காஞ்சதுக்கப்புறம் அதனுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்குன்றதையும் பார்த்தீங்க. அப்போ இதனுடைய தன்மைகள் என்ன, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அற்புதமான ஒரு செயல்பாடுகளை கொண்டது. இது குறிப்பாக வந்து இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை வந்து அரைச்சி இதே விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் அதான் இதுக்கு பேர் வந்து. இதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்க்கு வந்து விளக்கெண்ணெயின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் விளக்கு என்னென்னு கேட்டாக்கா, ஆதி காலத்தில் வந்து விளக்கு எரிக்கிறதுக்காக வேண்டி அதிகமாக இந்த எண்ணெயை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டோம்னாக்கா, அகல் விளக்கு, அகண்ட விளக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய விளக்குகள்லாம் எரி வைக்கிறதுக்காக வேண்டி, தெரு விளக்குகள்லாம் எரி வைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எண்ணெய் வந்து நின்று எரியும். அதாவது வந்து மற்ற எண்ணெய் மாதிரி வந்து லேசாக இல்லாமல் கொஞ்சம் திடத்தன்மை கொண்டது. இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமணக்கெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய். அதனால் இதை வந்து விளக்குக்கு அதிகமாக பயன்படுத்துனதுனால இதுக்கு விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இருக்குது. நம்ம வழக்கத்தில் வந்து கொஞ்சம் மந்தகாசமாக இருக்கிற நபர்களை பார்த்து சொல்லவும் சொல்லுவாங்க சில பேர், ஏண்டா விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது விளக்கெண்ணெயாக பயன்படுத்தப்பட்ட ஒரு எண்ணெய். இது இது வந்து மருத்துவத்தில் பெரும் பங்காற்றக்கூடிய ஒரு எண்ணெய். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா களிம்பு தயாரிக்கிறதுக்கும் நிறைய வந்து பாஷாணங்களை அரைத்து புடமிடுவதற்கும் இது வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த இலைகள் வந்து இலை, காய், வேர், இது எல்லாமே வந்து மருத்துவத்தன்மை கொண்டது தான். இந்த இலைகள் வந்து எடுத்து, இந்த இலைகளை எடுத்து நாம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அரைச்சி அதுவும் கூட வந்து இதே எண்ணெயை விளக்கெண்ணெயை விட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி கட்டி இருக்கிற இடங்களில் வச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் கட்டி உடையும். சிலருக்கு வந்து கட்டி பழுத்து போயிருக்கும், ஆனால் அது வந்து உடைஞ்சிருக்காது. அந்த மாதிரி நபர்கள் வலி பாதப்படுவாங்க. அந்த இடத்துல வந்து கை கால் வைக்க முடியாது, அசைக்க முடியாது, இப்படியெல்லாம் பாதப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த இலையை வந்து அரைச்சி அல்லது அதை நெய் விட்டு, ஆமணக்கு நெய் லேசாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டு வதக்கிட்டு இந்த கட்டிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வச்சு இதை கட்டினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த கட்டிகள் வந்து உடையும். இரத்த கட்டி, சீழ்கட்டி, கொப்பளத்திலலாம் வரக்கூடிய கட்டிகள், சூடு கட்டி, இந்த மாதிரி எல்லா கட்டிகளுக்கும் இதை வச்சு கட்டலாம். சரி, அதுபோல் வந்து இந்த விதைகள் இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து மலம் இழக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இதே இலையை வந்து நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு இலை அல்லது ஒரு இலை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி நல்லா அரைச்சிட்டு இதை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வயிறு உப்பசம், சிலருக்கு ரெண்டு மூணு நாள் ஆகியும் வந்து மலம் போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான நபர்கள் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பானை வயிறு மாதிரி ஆகிட்டுருக்கும், பெருசாகிட்டு இருக்கும், அவங்களால வந்து மேல்கொண்டு சாப்பிட முடியாது, நடக்க முடியாது,
மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த இலையில் ஒரு ரெண்டு மூணு இலை எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு வதக்கிட்டு அரைச்சி ஒரு உருண்டை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து எத்தனை நாள் அடப்பாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடும். அதே போல் வந்து அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து மோஷன் அதிகமாக போகிற மாதிரியோ அல்லது பேதி ஆகிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா மோர் ரெண்டு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னு நின்றுடும் அது. சரி, அதே போல் வந்து தாய்ப்பால் சுரப்புக்கு வந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு மருந்துங்க. இதே வந்து இந்த இலைகளை எடுத்து இதே ஆமணக்கு நெய் விட்டு லேசாக வதக்கி அல்லது இந்த இலைகள் மேலே தடவிடுங்க. இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலை எடுத்து இதனுடைய மேல் பகுதியில் இந்த மேல் பகுதியில் வந்து இது மேல் பகுதி இது உள்பகுதிங்க, இந்த மேல் பகுதியில் வந்து நெய் அல்லது ஆமணக்கு நெய் இந்த நெய் இந்த ஆமணக்கு விளக்கெண்ணெயை வந்து இந்த மேல்புறத்தில் வந்து முழுசாக தடவிட்டு இதை வந்து என்ன செய்யணும் கேட்டோம்னாக்கா ஒரு தவா அல்லது கடாய் மாதிரி எதனா ஒன்று அடுப்பு மேலே கவுத்து போட்டுட்டு சூடு ஏறினதுக்கப்புறம் அது மேலே இந்த மாதிரி குப்புற வச்சிங்க அப்படின்னு சொன்னால் லேசாக வந்து இந்த இலை வதங்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒன்றோ அல்லது ரெண்டோ மார்பகத்தின் மீது போட்டாங்க அப்படின்னு சொன்னால் தாய்ப்பால் சுரக்கும். அவனுடைய அளவு பொறுத்து இது வந்து ஒரு இலையா அல்லது ரெண்டோ மூணோ அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவளை எடுத்துக்கலாம். இந்த மேல்புறத்தில் வந்து விளக்கெண்ணெயை தடவிட்டு அடுப்பு சூட்டில் லேசாக வச்சு வெது வெதுப்பான சூட்டில் அவங்களால தாழக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூட்டில் மூணு அல்லது ரெண்டு இலைகளை வச்சு அவங்க கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வித்தின் அதாவது ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் சுரக்கும். இது வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டாக்கா பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தாயை போல் குணம் உள்ளது. குழந்தைகளை வந்து ஒரு தாய் எந்த அளவுக்கு அரவணைச்சு காப்பாற்றுவாளோ அந்த அளவுக்கு வந்து தாய் போல் வந்து குழந்தைகளை காக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஆமணக்கு செடிக்கு உண்டுன்னு சொல்லிட்டு முதியோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டோம்னாக்கா இந்த விளக்கெண்ணெயை தான் வந்து குழந்தைகளுக்கு மலம் விளக்கிறதுக்காக சும்மா நாக்களை தடவி விடுவாங்க. அதே போல் வந்து குழந்தை வீல் வீல் அழுதுகிட்டே இருக்குது, காரணம் என்னன்னே தெரியல, வயிறு வழியாக இருக்குமோன்னு நினைக்கிறப்போ வந்து தொப்புளில் வந்து லேசாக இதை கொஞ்சம் வச்சு விடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் டிரைவர் இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்து ரொம்ப அதீத உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டு உடல் முழுக்க வந்து அப்படியே முடியாத அளவுக்கு அவங்க வெப்ப நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த எண்ணெயை எடுத்து ஆசன வாயில் கொஞ்சோண்டும் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு ஆசன வாயில் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரே இடத்துல உக்காந்து வேலை செய்கிறவங்க அதிகமான வந்து ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுறவங்க இந்த எண்ணெயை வந்து ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஆசன வாயில் வச்சுக்கிட்டு தூங்குறப்போ நைட்டுக்கு வச்சுக்கிட்டு படுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்துக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், ஹீட் அந்த சூட்னால் ஏற்பட்ட பாதிப்பு அறவே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், கண்ணு கீழே கருவளையம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த கருவளையத்துக்கும் வந்து இன்னும் பார்க்க போனால் 9 துவாரங்கள்லேயும் வந்து இந்த எண்ணெயை வந்து சித்தர்கள் பயன்படுத்த சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டோம்னா இப்போ தான் கண் வளையங்களுக்கு கண்ணை சுற்றி அந்த கருவளையம் வரக்கூடிய இடங்கள்லையோ அல்லது மேல்புறத்துலேயும் கண் இறப்பைகள்லையும் கண் கீழையும் மூக்கு துவாரங்கள்லையும் வாயினுடைய கீழ்வாய் மேல் வாய் உதட்டுலையும் அதே போல் காது மடல்கள்லையும் வெளிப்பக்கம் காது மடல்களையும் உள்ளுக்கு ஊற்றக்கூடாது, காது மடல்கள் அதே போல் கண்களில் படக்கூடாது. அதெல்லாம் வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி செஞ்சால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து கண்ணுக்கு விடுறதோ அல்லது காதில் விடுறதோ அதெல்லாம் வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் செய்யணும். நீங்கள் எளிமையாக மேல் பூச்சிக்கு நீங்கள் பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா மூக்கு துவாரங்கள்லையும் மேல் உதட்டிலையும் கீழ் உதட்டிலையும் கண்ணுக்கு மேலேயும் கீழையும் காது மடல்கள்லையும் வெளிப்புறத்துலையும் உள்புறத்துலையும் ஆசன வாயிலையும் பெண் உறுப்பு அல்லது ஆண் உறுப்புகள்லையும் தடைவிட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ரெண்டு முறை இது மாதிரி நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளை வெட்டை சூடு மேகம் இந்த மாதிரியான நோய்கள் எதுவுமே கிட்டேயே வராதுங்க. அதே மாதிரி இந்த டிரைவருங்களாக ஒர்க் பண்ணுறவங்க சிட்டிங்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து இந்த நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி வந்து நவத்வாரங்கள்லேயும் வந்து வெளிப்பக்கமாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சூடுமே வந்து காணாமல் போயிடும். நிச்சயமாக உங்களுக்கு உஷ்ணத்தால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே வராது. அதுபோல் வந்து இந்த இலையில வந்து நீங்கள் வதக்கி நெய் விட்டு வதக்கி இந்த நெய்யை விட்டு வதக்கி மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் சொல்லக்கூடிய
இணைப்புகள், எலும்பினுடைய இணைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வலிக்கிற இடங்களில் வந்து இதை வச்சு கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வலி வந்து பஞ்சா பறந்து போயிடுங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு செடி தான் இந்த ஆமணக்கு செடி. இன்னொரு ஸ்பெஷல் ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னாக்கா காலையில் சிற்றுண்டி அதிகமாக சாப்பிட்றோம். பெரும்பாலான வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை வந்து இப்போது ரொம்ப அதுதான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சடன்லியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாவோ ஹார்டாக இருந்தாவோ வழவழன்னு இருந்தாவோ அதை வந்து குழந்தைங்க அந்த இட்லியை அல்லது தோசையை விரும்ப மாட்டாங்க. அவங்க ஜங்க் ஃபுட்டுக்கு மாறினதுக்கான காரணமே நம்ம பெரியவங்க வந்து அது முதல்ல பயன்படுத்தின மாதிரியான ஒரு மெத்தடை வந்து நம்ம இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல. அதனால தான் வந்து அந்த இட்லி தோசைலாம் கூட வந்து குழந்தைங்களுக்கு விருப்பமான ஒரு உணவாக இல்லாமல் அது வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. இப்போ நான் காட்டினேன்னா இந்த விதைகளை வந்து இந்த விதைகளை வந்து பாருங்கள், இந்த விதைகள் இருக்கு இல்லையா, இந்த விதைகளை வந்து நீங்கள் உளுந்து போடுறீங்க இல்லையா, உளுந்து நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு அதில் உளுந்து போடுவீங்கள. அப்போது இந்த விதைகளை வந்து ஒரு 4-10 விதைகள் இப்போ என் கையில் இருக்குது, இதே கூட போதுமானது தான். இந்த அளவுக்கு விதைகளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பெரும்பாலும் கடைகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க குஷ்பு இட்லின்னு சொல்லிட்டு, அந்த குஷ்பு இட்லி நம்ம வீட்டிலே தயாரிக்கலாங்க. குஷ்பு இட்லி கூட இட்லியோட பின்னணியில் இருக்கக்கூடியது இந்த முத்துக்கொட்டை தாங்க, அதாவது வந்து இந்த ஆமணக்கு செடியினுடைய விதைகள் தான். இந்த குஷ்பு இட்லி உருவானதனுடைய வரலாறு இந்த முத்துக்கொட்டை தாங்க, இதுக்கு பின்னாடி தான் குஷ்பு இட்லி இருக்குது. அதனால் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக ரொம்ப வந்து அழகாக வரணுன்னா இந்த முத்துக்கொட்டையில் நீங்கள் உளுந்து பருப்போட ஒரு கைப்பிடி அல்லது அதுக்கும் குறைவாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இட்லி தோசை அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அது பஞ்சு மாதிரி இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீ மறுபடியும் ரீப்ரெஸ் ஆகும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பெரும்பாலான உணவுகளில் வந்து விளக்கெண்ணெயை அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம் அந்த நாட்களில். இப்போ வந்து இதை வந்து சமையலுக்கும் பயன்படுத்துறதில்லை, இதை வந்து மருந்தாகவும் பயன்படுத்துறதில்லை, இதை மறந்தே மறந்துட்டு நம்ம பெரும்பாலும் எதில் இருக்குதுன்னு கேட்டால் சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கும் அந்த 5 எண்ணெய்க்கு ஆக வேண்டி தான் இதை அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். நிச்சயமாக நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை 1 ஸ்பூன் எண்ணெயை உள்ளுக்கு எடுத்துங்க, அல்லது மாதத்துக்கு ஒரு முறை நவத்வாரங்களில் வெளிப்புறத்தில் நீங்கள் தடவுங்க. உங்களுடைய உடல் வந்து அற்புதமாக இருக்கும். அருவியில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எப்படி ஒரு ஃபீல் வருமோ உங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வரும். நைட்டுக்கு நீங்கள் நவத்வாரங்கள் வழியிலையும் வந்து எண்ணெயை தடவிட்டு குளிச்சுட்டு காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமாக அருவியில் குளித்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு அற்புத குணம் வாய்ந்தது தான் இந்த ஆமணக்கு செடி. இதனுடைய விதைகள் அவ்வளோ அருமையாக பயன்படுது. இதனுடைய வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் சம்பளம், அந்த வேரை எடுத்து நீங்கள் எண்ணெய் விட்டு காய்ச்சி புல்லுக்கு கொடுக்க காமாலையே தீருங்க, காமாலை தீரும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டாக்கா கீழாநெல்லியை வந்து எடுத்து இதனுடைய வேர் அல்லது இதனுடைய இலை இது ரெண்டுத்தையும் வந்து அதை கீழாநெல்லியும் இந்த இலையும் சம எடை எடுத்து நீங்கள் அழகாக வந்து அரைச்சிட்டு மை போல் அரைச்சிட்டு உள்ளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லை மீறிய காமாலை கூட வந்து குணமாகும்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஜாயிண்டிஸ் வந்துட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்காரு, அவரால் வந்து காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இந்த மருந்தை சாப்பிட்டு குணமான வரலாறு உண்டுங்க. இது அனுபவபூர்வமாக நாங்கள் கண்டது, ஏட்லேயோ புத்தகத்துலேயோ படிச்சுட்டு பார்த்துட்டு சொல்லலை. அனுபவபூர்வமாக மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த முத்துக்கொட்டைய செடியினுடைய இலையையும் கீழாநிலை இலையையும் சமையலை எடுத்து அரைச்சி பசும்பாலில் கலக்கி நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிக வீரியமான காமாலை கூட குணமாகும், கண்டிப்பாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து உப்பு புளி அந்த ரெண்டுமே வந்து உணவில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. எத்தனை நாளைக்குன்னா இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மருந்தினுடைய வீரியம் உங்கள் உடம்புல 3 நாளைக்கு இருக்கும். அந்த 3 நாள் வரைக்கும் வந்து இந்த உப்பு புளி அந்த ரெண்டுமே வந்து உணவில் நீங்கள் சேர்த்துக்கூடாது. அப்படி ஒரு பத்தியும் இருந்து இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக காமாலை நோய் வந்து குணமாகுன்றாங்க. எந்த காமாலை இருந்தாலும் சரி, மஞ்சள் காமாலை, ஊது காமாலை, இந்த மாதிரி வந்து காமாலையில் 13 வகை இருக்குது. அது மாதிரி வரட்டு காமாலை, எந்த காமாலையாக இருந்தாலும் சரி அந்த காமாலை நோய் குணமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முத்துக்கொட்டை செடியினுடைய மருத்துவ பயன்களை இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கு இதை பற்றி சொல்கிறது இன்னும் நிறைய இருக்குது, நேரம் கடந்துகிட்டே போகிறதுனால நிறைய பேர் பொறுமை இல்லாமல் ஸ்வைப் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுடைய இதுக்காக வேண்டி தான் நான் இப்போதைக்கு இந்த மட்டும் நிறுத்திக்கிறேன். ஸோ அதனால் இது பற்றின விவரங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு பட்சத்தில் என்னுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இது சம்மந்தமான நிறைய தகவல்களை கொடுக்குறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அப்படியே அந்த பெல் ஐக்கானே அழுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இதே போல் இன்னொரு அற்புதமான மூலிகையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.